கிழக்கே உதித்த ஞாயிறை வணங்கி இந்த அழகான ஞாயிறு காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்று நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தனது 1000வது அடியை எடுத்து வைத்துள்ளது. இந்த 1000 நிகழ்ச்சிகளையும் வெற்றி நிகழ்ச்சியாக்கி இதனை சாத்தியமாக்கிய அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் புதுயுகம் குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ராசியான நிகழ்ச்சியில ராசிக்கள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிடலாமா? நிச்சயமா. அதாவது வந்து இந்த 1000வது நிகழ்ச்சி வந்து வெற்றி பெறுவதற்கு காரணமான நேயர்கள் அனைவருக்கும், அப்புறம் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய நிர்வாகத்தினர் மற்றும் புதியகம் ஊழியர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொண்ட ஜோதிட வல்லுநர்கள், அப்புறம் வாஸ்து வல்லுநர்கள், அதுக்கப்புறம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் இவங்க அனைவருக்கும், அப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் மெருகேற்றி ஒளியூட்டிய தங்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு மிக பெருமையாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. உங்களை இந்த 1000வது எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு சார். மிக்க நன்றி சார். இன்னைக்கு நம்ம 1000வது 1000th எபிசோட்ல இருக்கோம் இல்லீங்களா. பொதுவா சொல்வாங்க ஒரு வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்வாங்க. ஒரு வீட்டை நாங்க கட்டும் போது இதே மாதிரி 1000 ஆண்டுகள் வாழையடி வாழைய அந்த குடும்பம் அங்க செழித்தோங்க வேண்டும் அப்படின்னாக்க அந்த வீட கட்டும் போதே பேஸ்ல நாங்க ஏதாவது அதிர்ஷ்ட கல் ஏதாவது பிரதிஷ்ட பண்ண முடியுமா, இல்ல பிரமிட் வடிவம் வச்சாக்க எங்களுக்கு அந்த அற்புதமான வாழ்க்கை கிடைக்குமா சார்? கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடு கட்டும் போது முழுக்க முழுக்க அது வாஸ்து முறைப்படி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் ரத்தின கற்களோ அதுக்கப்புறம் தான் பிரமிடோ என்னமோ, முதல்ல அது வாஸ்து முறைப்படி சரியாக இருந்துட்டாவே அதில் வந்து நல்ல ஒரு செல்வ செடிப்போட மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ முடியும் கண்டிப்பாக. அதனால் முதல்ல அது வாஸ்து முறைப்படி இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அருகால் வைக்கும் பொழுது அது கீழே வந்து பஞ்ச லோகங்கள் பஞ்ச ரத்தனங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு மத்தியமத்தில் வந்து அளந்து அதில் வந்து பாதரச எந்திரங்கள் வைக்கலாம். இதெல்லாம் வந்து மேற்கொண்டு திருஷ்டிகள் வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு மேற்கொண்டு வேறு விதமான எதிர்மறை சக்திகள் வராமல் இருக்கிறதுக்காக வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு கேள்வி கேட்கலாம், வாஸ்து முறைப்படி ஒரு வீட்டை அமைச்சதுக்கப்புறம் எதிர்மறை சக்திகள் எப்படி வரும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் வாஸ்து முறைப்படியும் தனவாசல் என்று சொல்லக்கூடிய பணவாசலை திறந்து வைக்கும் பொழுது அதில் நல்லதும் வரும் சில இடத்துல கெடுதலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எப்போ வந்து பணவாசலை திறந்து வைக்கிறீங்களோ அப்போ பண வர வர செலவுங்கிறது ஒன்று இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. அதிலே வந்து நல்லதும் வருவதற்கு நல்லதோட கலந்து சில கெடுதலும் வருவதற்கு, இப்போ உங்கள் பைப்பில் டெய்லி நல்ல தண்ணி வந்துட்டு இருக்கும், திடீர்னு வரல கலங்கள் தண்ணி வரது இல்லையா, அது மாதிரி வரதான் செய்யும். அது மாதிரி வரதை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பயன் தரத்தக்கதாக அமையும். ஓகே. இந்த கல் எல்லாம் எவ்வளவு சைஸ்ல வைக்கணும் சார்? குட்டியா வச்சா கொஞ்சம் பயன் கிடைக்கும், பெருசா வச்சா பெரிய பயன் கிடைக்கும். 10-15 சென்ட் அளவுல நீங்க நவரத்தங்கள் வைக்கலாம் போதாது. பட் உபரத்தினங்கள் தேவைப்பட்டு வைக்கக்கூடியவங்க, இப்போ டர்க்வாய்ஸ் விபத்துக்களை தவிர்க்கிறதுக்காக டர்க்வாய்ஸ் நீங்கள் வாஸ்து முறைப்படி கட்டிட்டா விபத்துக்கள் வராது. மேற்கொண்டு சில நேரத்தில் கிளம்பு நேரங்கள் சில இடங்கள் சிலருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது ஒரு இப்போ ரோட்டில் போட்டிருப்பாங்க விபத்து பகுதின்னு போட்டிருக்காங்க, ஏன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது கண்டிப்பாக, இல்லாமல் ஏன் அது விபத்து பகுதின்னு போடணும். நீங்கள் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது விபத்து பகுதின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்த சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியும். அதுக்கு வந்து அரசாங்கம் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒத்துழைப்பு தந்தால் கண்டிப்பாக அந்த இடத்தையும் நம்மளால் சரி பண்ண முடியும். சில இடத்துல சில விஷயங்கள் தொடர்ந்து வாகனங்களை இக்கொண்டே இரவில் போறவங்களுக்கு சொல்லுவாங்க, ஆச்சரியமான சில சம்பவங்கள் நடக்கும் சார், திடீர்னு கண்ணை மறைச்சிரு சார் அப்படிம்பாங்க. ட்ரெயின் ஓட்டிட்டு போறவங்களே சொல்லுவாங்க சில நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் அசந்திரக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி இயற்கையாக சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் கூட இதில் வந்து தவிர்க்க முடியும். பொதுவாக வந்து 10 சென்ட் அளவில் கற்களை வைக்கலாம். நான் சொன்ன உபரத்தங்கள் வந்து இந்த மாதிரி விபத்துகள் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது எதிர்பாராமல் வருது, நீங்கள் என்ன தான் வாஸ்து முறைப்பு கட்டிட்டாலும் சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும், ஏன்னா எதிர்மறை என்ன ஓட்டங்கள் இருக்கும் அதனால வரும். அதுக்கு வந்து டர்க்வாய்ஸ் இந்த மாதிரி பல கற்கள் இருக்கு, அதையும் பயன்படுத்தலாம். அமானுஷ்யங்களையும் கட்டுப்படுத்தும் ராசிக்கல்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசவும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என்ன கேக்கணும் உங்களுக்காக? ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறதா சொல்றாங்க. அது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையாமா? ஆமாங்க சார். சரிம்மா, அதுல ப்ரமோஷன் எப்ப கிடைக்கும்னு கேக்குறீங்க? May 21 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அரசாங்கம் வந்து அந்த நேரத்துல ப்ரமோஷனுக்கு கூடிய டைமா இருக்கணும்.
டைம் இல்லாம உங்களுக்கு கூட தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. மே 21 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கமா? நீங்க வசிக்கக்கூடிய வீட்டுல இருந்து நடந்து போற தூரத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்காமா? ஆஞ்சநேயர் கோவில் இருக்காமா உங்க வீட்டுக்கிட்ட? அந்த ஆஞ்சநேயர் கோயில நீங்க பௌர்ணமி என்னைக்கு போயிட்டு வடமாலை சாத்தி வழிபடுங்கம்மா. நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையமே வாழ்த்துக்கணுமா. அழைப்பிற்கு நன்றி சார். இந்த அம்மா கேட்ட மாதிரி அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்க அதற்கு ஒரு ராசிகள் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குமா. மாணிக்கம், அதாவது உங்களுக்கு வந்து சூரியன் வீக்கா இருக்கும் போது ரூபி என்று சொல்லக்கூடிய மாணிக்கத்தை வந்து 2.5-3 கேரட் அளவில் போடலாம். அதோட வந்து மினரல்ஸ்னு சொல்லக்கூடிய சில ரத்தனங்கள் இருக்கு, அந்த மினரல்ஸை வந்து சேர்த்து போடும்போது கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஜாதகத்தில் அதில் ஒரு 5% இடம் கொடுக்கணும். அந்த இடமே கொடுக்காம நம்ம உருவாக்குறதுக்கு கஷ்டம், எதையுமே நம்ம உருவாக்க முடியாது. இருக்கிறத விருத்தி பண்ணலாம். இப்போ இருக்கு ஆனால் நேரம் சரியில்லை, ஆனால் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேரம் சரியில்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி ரத்தனங்களையும் வழிபாடுகளையும் பயன்படுத்தும் போது இப்போ ஆதித்த கிரதம் இருக்கு, தினமும் படித்தாங்கன்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி விஷயங்கள் நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு, பணத்தை கொடுத்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கெல்லாம் அது ஏதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஜாதக கட்டத்தை வச்சுதான் நம்ம வாழ்க்கை வட்டம் சுழலும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுல மாற்றம் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சுகன்யாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா கேக்கணும் இன்னைக்கு அக்காக்காக? சிறப்பா இருக்கும், கவலைப்படாதீங்க சார். இப்ப இதனை கணித்து சொல்வாரம்மா கேட்கலாம். அம்மா ஜாதகப்படி பாத்தீங்கன்னா லக்னம் இருக்கு, வந்து கன்னியா லக்னம் வருது. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரம்மா, 2 சுக்கரன், 5ஆம் இடத்துல ராகு புதனோட சேர்ந்து இருக்காரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் போது வாழ்க்கையில சில நேரங்கள்ல வந்து சண்டை சச்சரவுகள், வருத்தங்கள், அப்பப்ப சண்டை போட்டுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே தான்மா இருக்கும். இதுக்கு நீங்க நல்ல முறையில சில பரிகாரங்கள் இருக்கு. நான் எளிமையான பரிகாரம் மட்டும் பொதுக்கி சொல்றேம்மா. பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய வழிபாடு, சனிக்கிழமை 7-8 ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் தேவைமா. முடிஞ்சா மரகத பச்சை வந்து 2.5 கேரட் சைஸ்ல வலதுகை இல்லை இடதுகை மோதிரவரில் போட்டுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. திருமண வாழ்க்கை கொஞ்சம் சண்டை சச்சரவா இருக்கும், ரொம்ப விட்டு கொடுத்து போனால் இவங்க வாழ்க்கை மிக நன்றாக இருக்குமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணுமா சார். ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். இப்படின்னு சொல்லாதவங்க யாரையுமே பார்க்க முடியாது இல்லைங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கோபம் இதெல்லாம் வந்து நிறையவே இருக்கு. இதனை குறைக்கக்கூடிய அல்லது தடுக்கக்கூடிய அகற்றக்கூடிய ராசிக்கர்கள் இருக்கா? இருக்குமா கண்டிப்பா. ஏன்னா இப்ப வந்து 5 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை கூட டென்ஷன் சொல்லுது. கிராமத்தில் இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப படிக்காத பாமர மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, வயசானவங்க அவங்க கூட டென்ஷன் சொல்றாங்க. இது வந்து இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வந்து 3 பிரச்சனைகள் தானாக உருவாகும். இந்த பிரச்சனைகள் பிரபஞ்ச விதிப்படி தானாக தீந்துடும். 7 பிரச்சனைகள் நம்ம உருவாக்குவோம், அதை நம்ம தான் தீக்கணும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த 7 பிரச்சனை நம்ம உருவாக்கி நம்ம டென்ஷன் அப்படிம்போம். நீங்கள் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பலாம், கிளம்ப மாட்டோம். அதே மாதிரி கடன் வாங்கும் போது 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு 35 லட்சம் ரூபா கொடுத்து கடன் வாங்கி வீடு கட்டுவோம். இதெல்லாம் நம்மளா பண்ணிட்டு எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளா பண்ணுற தப்பு. 15-20 லட்சம் ரூபா வட்டியாக கொண்டு பேங்க் கொடுத்துட்டு நம்மளா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், டைம் பத்தாது. ஆக்சுவலாக இது மாதிரி டென்ஷன் நம்மளா உருவாக்குறோம். ஆக்சுவலாக தானாக உருவாக்குறது வந்து கொஞ்சம் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு வந்து நல்ல ரத்தனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓப்பல்னு ஒரு ரத்தனம் இருக்கு. இந்த ஓப்பலை வந்து அவங்கவுங்க மன எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி போடணும். ஓப்பலை மட்டும் போடாமல் ஒரு சிலருக்கு பெரிடாட் தேவைப்படும், ஒரு சிலருக்கு ஆம்பர் தேவைப்படும், ஒரு சிலருக்கு அகேட் தேவைப்படும், ஒரு சிலருக்கு கார்னட் தேவைப்படும். இது என்ன காம்பினேஷன் சொல்லி பார்த்து ஒரு 3 ரத்தனங்கள் உபரத்தனங்கள் இருக்குது, பேர் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து போடும்போது கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவசியம் தேவை பிராணாயாம பயிற்சி. நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ இல்லையா, பிராணாயாம பயிற்சி அவசியம் வேணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லி கொடுக்குற முத்ராஸ் ஈஸியாக செய்யக்கூடாது. தியானம் பண்ண முடியல பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. தியானத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. தியானம்ங்கிறது சும்மா இருப்பதே சுகம், அதுதான் ஆக்சுவலாக. அது நல்லா அது ஆழமான விளக்கம் சொன்னால் தான் அது புரியும். ஆக்சுவலாக இதுக்கான ரத்தனங்கள் நிறையா இருக்குது, அது காம்பினேஷன் பண்ணி போட்டுக்கலாம். அற்புதமா சொன்னீங்க சார். முக்கியமா பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டென்ஷன் அவங்க பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லாம போகும்போதுதான். மாணவர்கள் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட நடவடிக்கை சரியில்லாம போகும் இல்லைங்களா? இதனை தடுக்கக்கூடிய ரத்தனம் இருக்கா? கண்டிப்பா இருக்குமா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற பசங்க வந்து காதல் வயப்படுறாங்க, அதுவும் நீங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு பட்டாலும் சரி. நம்ம நாங்க வந்து காதலுக்கு எதிரையும் கிடையாது, சப்போர்ட்டும் பண்ணல. ஜாதகத்தில் வந்து சுக்கரன் செவ்வாய் சேரும்போதோ, சுக்கரன் செவ்வாய் காலையோ, செவ்வாய் சுக்கரன் காலையோ, சுக்கரன் சனி சேரும்போது இந்த மாதிரிலாம் ஏற்படுது. இப்போ அது இல்லாமல் கூட நிறைய ஏற்படுது. ஸோ இதுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா, அகேட் கார்னட் ஓப்பல்ங்கிற ஸ்டோன்,
இதை மூணையும் காம்பினேஷன் பண்ணி போடும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது வந்து பேசிக்காக அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நான் கொடுத்து அது நல்லாவே பலன் கிடச்சி, எங்கேயாவது 1-2 வந்து அதையும் மீறி நடக்கும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு எரர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2 வாட்ச் ஒரே டயத்தை காமிக்காது. அதே போல தான் இதுவும் ஆக்சுவலாக வந்து இது வந்து 99% சக்ஸஸ் ஆன காம்பினேஷன் வந்து அகேட் கார்னட் ஓப்பல். ஏன்னா அந்த ஓப்பல் வந்து ஒழுக்கத்தை மெயினாக கொடுக்குது. இந்த ஒழுக்கம் தவறக்கூடியவர்கள் இதை நம்ம ஒழுக்கமாக தான் நம்ம கருதுறோம். இது வந்து ஒழுக்கம் தவறுதுன்னு சொல்ல முடியாது. 10th படிக்கும் போதே காதல் வயப்படுறது, +2 போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு அஃபேரில் மாற்றுறது இதெல்லாம் வரக்கூடாது இல்லையா. இது மாதிரி ஆமாம் இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரத்தனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயன்தருது. இதை தான் நான் நடைமுறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பிறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நினச்சி கஷ்டப்படாமல் பிறக்கும் முன்பே கருவில் இருக்கும் போதே அந்த கர்ப்பிணி தாய் வந்து ஏதாவது அதிர்ஷ்ட ரத்தினம் அணிஞ்சுக்கிட்டாக்க அந்த குழந்தை நல்ல அறிவுள்ள ஆரோக்கியமான நல்ல ஒழுக்கமான குழந்தையாக பிறக்குமா? கண்டிப்பாகமா, நல்ல கேள்வி இது. இது பார்த்தீங்கன்னா இதுவரையில் நான் ஒரு 100 பேர்கிட்ட இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். 100 பேருக்கு மேலே இருக்கும், நான் குறைச்சி தான் சொல்கிறேன். இந்த காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். ஜாஸ்பர்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, அகேட்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. சிலருக்கு ஓப்பல் தேவைப்படும், சிலருக்கு ஜேடு தேவைப்படும், மன அமைப்பு பொறுத்து. இவங்க வந்து கர்ப்ப காலத்தில் வந்து போட்டாங்கன்னா, அது ஒரு 2-3 மாதத்துலேயே போட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து எதுவும் பிரச்சனை இல்லாமல் தோஷம் இல்லாமல் பிறக்கிறதுக்கு, அதாவது எந்த குறைபாடுகள் இல்லாமல் பிறக்கிறதுக்கு நல்லா பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நல்ல பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து கர்ப்பமாக இருக்கும்போது நிறைய மந்திரங்கள் ஜபம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரிஞ்சிருக்கும் நிறைய மந்திரங்கள், அதுக்கான காலங்கள் வச்சு ஜபங்கள்லாம் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட காலத்தில் காயத்ரி நல்ல வார்த்தைகளே பேசணும், நல்ல இடத்துல இருக்கணும். அதுக்கு தான் நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க சீக்கிரமாக, ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால இது ரத்தனங்களும் அந்த மாதிரி உபயோகப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம், நல்ல பலனும் கிடைச்சிருக்கு. வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 14/7/1979. பிறந்த நேரம்? எர்லி மார்னிங் டைம் சார். சரி பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? வைதவிய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குங்க. இதை நீங்க நல்ல ஒரு இவங்களை அணுகிதான் நீங்க சரி பண்ணணும். ஒன்னு எங்களை பார்க்கலாம், இல்லைன்னா வேற யாராவது ஒரு நல்ல அணுகி இதுக்கான பரிகாரங்களை நீங்க செய்ய வேண்டியது இருக்குங்க. ஏன்னா திருமணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம், அந்த தோஷம் ரொம்ப ரேருங்க. ஆக்சுவலாக இதுல வந்து வைதவியம், மகாவைத்தியம், வைதவியம், வைதவியம் 3 வகையான தோஷம் இருக்கு. இதில் உங்களுக்கு இருக்கிறது வந்து மத்தியம வைதவிய தோஷம் தான் உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக பார்க்க போனால். அதனால் பரிகாரங்களுக்கு பின்னாடி திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரத்னங்கள் அடிப்படையில் பார்த்தா இதுக்கு ரத்னங்கள் கிடையாது இந்த தோஷத்துக்கு. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வந்து பொருளாதார முன்னேற்றத்திற்கு மரகத பச்சையணை, இல்லைனா பொருளாதார முன்னேற்றம் மிக குறைவாக இருக்கும். திருமணத்தை பொறுத்தவரைக்கும் பொறுமையாக உங்கள் ஜாதகத்தை அணுகி நீங்கள் அதுக்கான முழுமையான பரிகாரங்களை செய்கிறத நல்ல பலனை தருங்க, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். சார், பொதுவாகவே சொல்வாங்க உன் வாழ்க்கை உன் கையில், அது எப்படி நம்ம கையில் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதற்கான விடை தான் யோக முத்திரை. நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்தீங்க சார். இன்றைய யோக முத்திரை என்ன சொல்ல போறீங்க? நாங்கள் எல்லாரும் கேட்க ரொம்ப அவளாக காத்துட்டு இருக்கோம். அதாவது வந்து எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணம் வந்து உடம்பில் வந்து பிராணசக்தி குறையிறதுனால தான். ஸோ பிராணசக்தி வந்து உடம்புல அதிகமானாவே பல நோய்கள் வராது, மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டோம். ஸோ பிராணசக்தி வந்து உடம்புல வந்து கூடணும். ஸோ அந்த பிராணன் முக்கியமாக இருக்கக்கூடிய அருமையான முத்ரா என்னென்னா, பிராணன் கூடணும்னா நிலம், நீர், நெருப்பு, இந்த 3 தத்துவத்தை உடம்புல அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்துறதுக்கான முத்ரா வந்து பிராண முத்ரா. பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா தான் மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரல். கட்டை விரல் வந்து அக்னி, சுண்டு விரல் வந்து நீர் தத்துவம், மோதிர விரல் வந்து நிலத்தத்துவம், மண். இந்த மண், இந்த 3 இந்த முத்ராவில் நீங்கள் அமைதியாக ஒரு 15 நிமிஷம் காலையில் சாயந்தரம் உட்காந்தீங்கன்னா உடம்புல வந்து பிராணசக்தி கூடும். தொடர்ந்து பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான க்ரீமும் போடாமல் முகம் பளிச்சுன்னு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பண்ணணும், அது பண்ணுறதுக்கு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். காலையில் 15 நிமிஷம், சாயந்தரம் 15 நிமிஷம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எந்த க்ரீமும் எந்த ஆயிலும் போடாமல் முகம் பளிச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நீங்களே கண் கூட பார்க்கலாம். ஏன்னா பிராணன் கூட கூட கண்ணில் வந்து உயிர்ப்பு சக்தி கூடிக்கிட்டே இருக்கும், உடம்புல வந்து உயிர்ப்பு சக்தி கூடிக்கிட்டே இருக்கும். அதை செஞ்சு பாருங்க. நிச்சயமா சார், நீங்கள் சொன்னது கேட்டோன்னே என்ன மாதிரி நிறைய பேர் இத்தனை நேரம் இப்படிதான் உட்காந்துருப்பாங்க. ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/3/1981. பிறந்த நேரம்? 12:10 PM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மகர ராசி, திருவோண நட்சத்திரம், லக்னம்.
என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? இடதுகையில் பச்சையை போட்டா இடதுகையில் நீளம் போட்டுக்கோங்க. இடது கையில் பச்சை போட்டினா வலது கையில் நீளம் போட்டுங்க. மாற்றி போடலாம் தப்பில், வெள்ளி தங்கம் எதில் வேணாலும் பண்ணலாங்க. ரெண்டு ஒரே பலனை தான் உங்களுக்கு செய்யும். இல்லை ரெண்டையும் சேர்த்து டாலராக பண்ணி கழுத்தில் போட்டுக்கலாம். இதை பண்ணி பாருங்கள். நீங்கள் தற்போது வழிபடக்கூடிய தெய்வம் வந்து நரசிம்மர். ஸோ வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கணும். அழைப்பிற்கு நன்றி. சார், பொதுவாகவே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார், அதாவது குழந்தை வரம் கிடைக்கலையேன்னு போய் ஜோசியர்கிட்ட கேட்டாக்க அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குங்க, அதனால தான் பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை தடுக்கக்கூடிய ராசிக்கள் இருக்கா? உண்மையாவே புத்திர தோஷம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்காதா சார்? அதாவது புத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காததை மட்டும் சொல்றது இல்லை, குழந்தைகள் குறையா பிறக்கிறது, அதாவது புத்திர வகையில் சந்தோஷம் குறையிறது புத்திர தோஷம். புத்திர வகையில் எங்கெல்லாம் சந்தோஷம் குறையுதோ புத்திர தோஷம். இப்போ வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஆர்டிசம், மஸ்குலர் அட்ராபி, இந்த மாதிரி குறைபாடுகளோட, ஸ்பாஸ்டிக் செயல், இந்த மாதிரி குறைபாடுகளோட குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதுவும் புத்திர தோஷம். ஏன்னா புத்திர வகையில் பேரண்ட்ஸ்க்கு வந்து சந்தோஷம் குறைஞ்சிருது. ஒரு 18 வயசில் பெண் குழந்தை லவ் பண்ணி வீட்டை விட்டு வெளியில் போகுது அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு புத்திர தோஷம்தான். ஸோ வயிற்றில் அபாஷன் ஆயிடுறது, கர்ப்பமாக இருக்கும்போது அபாஷன் ஆகிறது புத்திர தோஷம்தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ இதுதான் புத்திர தோஷம். புத்திர தோஷம்னா குழந்தை கிடைக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் கரெக்டாக ஒரு 16 கான்செப்ட். நான் மேலோட்டமாக சொல்கிறேன், ஏன்னா நட்சத்திர சாரங்களில் போனால் அது பெரிய விஷயம். குரு செவ்வாய் சேர்றது, குரு சந்திரன் சேர்றது, குரு வக்ரமாக இருக்கிறது, குரு கடகம், குரு மகரம், குரு சனி சேர்க்கை, குரு ராகு சேர்க்கை, அஞ்சா லக்னத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல குரு இருக்குது, அஞ்சாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருக்குது, அஞ்சாம் இடத்துல சந்திரன் சனி இருக்குது, அஞ்சாம் இடத்துல தனித்த சந்திரன் இருக்குதுலாம் புத்திர தோஷத்தை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி இதுக்கப்புறம் நட்சத்திர சாரங்கள் அடிப்படையில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். நவாம்சத்தில் இருக்க சாரங்கள் அடிப்படையில் நவாம்சத்தை பார்த்துட்டு அது முடிவு பண்ணலாம். நார்மலாக பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் இருக்குது, திருப்புகள், அருமையான மந்திரங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சண்முக கவசம் இருக்குது, வேல் பிரயோகம் இருக்குது, அது போக ரத்தனங்கள் இருக்குது. இப்போ எந்த கிரகத்தால் வந்து குறைபாடு ஏற்படுதோ அதை ரத்தனங்களை போட்டு விருத்தி பண்ணிடலாம். பட் எல்லா புத்திரதோஷத்துக்கும் ரத்தனங்கள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து வியாபாரமாகி வணிகமாகிவிடும். அதனால் இப்போ புத்திரதோஷம் தான் என்னன்னு பார்த்தா அதுக்கு பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், அதுக்கு சில ஆலயங்களுக்கு போறது, சில மந்திரங்களை படிக்கிறது, இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். இதனால அதெல்லாம் சரி பண்ண முடியும் இல்லைங்களா? மேக்ஸிமம் சரி பண்ணலாம். அதில் ஒன்று ரெண்டு பண்ண முடியாத இருக்கும் கண்டிப்பாக. எல்லாமே 100% சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 95% தோஷங்களை சரி பண்ணலாம். ஒரு 5%லேருந்து ஒரு 10% வந்து அது எப்பவுமே எரர் இருக்க தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. சிலருக்கு வந்து பாக்கியம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, புத்திர பாக்கியம் இல்லாதவர்களை கிரந்தங்கள் கடவுளுக்கு சமானமாக சொல்கிறது. ஏன்னா கர்மா தொடர இல்லையா, கர்மா அதோட முடிஞ்சிருது. ஆக்சுவலாக கர்மா வந்து 3 வகைப்படும். ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா. இதை பற்றி பேசினா அது பெரிய சப்ஜெக்ட் ஆகிடும். இது சில குழந்தைகள் இல்லாத வந்து துரதிருஷ்டமாக நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. குழந்தைகள் இல்லாத பெற்றோர்கள் தெய்வத்துக்கு சமானம். உண்மையான விஷயம். என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த கர்மா தொடரல. பாவம், எனக்கு பாருங்க 75 வயசுல ஒரு பாட்டி வந்து ஐயோ என் பேரன் படிக்க மாட்டேங்கிறான் சாமி அப்படின்னு சொல்லும்போது சங்கடமா இருக்கு, ரொம்ப வருத்தப்பட்டு அழறாங்க. அது மாதிரி பண்ணதே என் பேத்தின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அதுவுமே வந்து கர்மா தானே உங்களுக்கு. அதனால வந்து அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். பட் அதுக்கான வழிமுறைகளும் கண்டிப்பாக இருக்கிறது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ராசிகள் குறித்து அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றியம்மா. என்னுடைய விஜயம் வந்து 25-26 திருச்சி விஜயம் இருக்கு. தேவைப்படுறவங்க தொலைபேசியில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.